ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ரெண்டு முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினி சாரோடைய ஜெயிலர் படத்தோடைய போஸ்டர் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கலக்கி நின்றது. எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு போஸ்டர் அது அமைஞ்சு தான் சொல்லணும். அந்த போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரேஷன் மூடுக்கு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன், பெங்களூரில் இருக்கக்கூடிய ரஜினி சார் ரசிகர் எல்லாமே. ஸோ ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா எடுத்து கொண்டாட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ரஜினி சார் ரசிகருக்கு கண்டிப்பாக சாத்தியம் தான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய தலைவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த போஸ்டர் ரிலீஸே கொண்டாடுறாங்க. அங்க ஒரு பெரிய கட்டோட்டை வச்சு இன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி அங்க வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லணும். அதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ்க்கே இந்த அளவுக்கு இருக்குனாக்கா, அப்போ படம் ரிலீஸ் அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. பெங்களூர் சிட்டி அந்த அளவுக்கு தர மாசாக பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு, இப்போ சமீபத்தில் விக்ரம் படம் வந்திருக்கும் போது அங்கே ஒரு செலிப்ரேஷன் இருந்தது, கமல் சார் வந்து ஒரு ஹிட் கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சது ஆன்லைன் சோஷியல் மீடியாவில். எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு மீண்டும் எங்களுடைய நம்பர் வந்துட்டாரு. எங்களோட தலைவருக்கு எப்போதுமே டஃப் கொடுக்கக்கூடியவர் கமல்ஹாசன் அவர்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த 80s 90s இருந்தக்கூடிய அந்த காம்படிஷன் மீண்டும் தொடங்கிடுச்சு. அதாவது எப்போதுமே ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும். அவங்களோட படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா திருவிழாவாக இருக்கும். நடுவில் ஒரு 20 வருஷமா பார்த்தீங்கன்னா கமல் சாரால ஒரு படம் ஹிட் கொடுக்க முடியாம அவர் தவிச்சிருந்தாரு. இப்போ மீண்டும் அவர் வந்தது மூலியமாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வச்சுட்டாரு. இனிமேட்டு நாங்களும் உற்சாகமா காம்படிஷன்ல இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு தர லோக்கலா நாங்க இறங்க ஆரம்பிச்சிடும், இதுக்கப்புறம் எங்களோட சரவெடியை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி தெரிவி விட்டுருக்காங்க தான் சொல்லணும் பெங்களூர் ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்குமே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு அப்டேட் என்னன்னாக்கா, இப்போ தான் ஒரு லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படத்துடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு நிறைய லீக்கிட்டா இருந்தது. ரஜினி சாரோட லுக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லீக்கிட்டா இருந்தது, எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி கொடுத்துருந்தது. ஏன்னா மிட் நைட்ல ஷூட்டிங் வச்சு நடத்துறாங்க எண்ணூர்ல, அது கூட வந்து லீக் பண்றாங்க. எவ்வளோ ராத்திரியில் வச்சு நடத்தினாலும் பார்த்தீங்கன்னா கண்மூழிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து திருத்தரமா எப்படியா பார்த்து அந்த வீடியோவோ அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப வைரலா பண்ணுது. ஸோ அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இன்னைக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடமோடைய அந்த ஒரு லுக் பாத்தீங்கன்னா அதுவும் இப்ப லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுடைய ஸ்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வந்திருக்கு. ஸோ இது வந்து நெல்சனுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியா மாறிட்டே வருது. என்னடா அது, நம்ம என்ன பண்ணாலும் வந்து எப்படியோ எடுத்துறாங்க, ராத்திரி வச்சு எடுத்தாலும் இப்படி தலைவர் வந்து ஒரு போட்டோ எடுத்துறாங்க. சரி, தலைவர் இல்லாத மத்தவங்களை விடுவாங்க பார்த்தா அவங்களும் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ தலைவர் படத்தோட ஷூட்டிங் எடுத்து முடிகிறதுல ஒரு வழி ஆயிடும் உங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே நொந்து போயிட்டாராம். ஸோ இப்போ சன் பிக்சர்ஸ் கிட்ட சொல்லி இப்போ வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாமே அந்த செக்யூரிட்டியில வந்து ரொம்ப டைட்டன் பண்றதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாருமே வந்து தேவையில்லாம ஃபோன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது, தேவையில்லாம அந்த பார்வையாளர்கள்லாம் யாருமே உள்ள உடவே கூடாது. ஸோ ஸ்டில்ஸ் எல்லாம் லீக் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுனால இப்போ ரொம்ப டைட் ஷெடியூல பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா போயின்னு இருக்கு. ஸோ இது முடிச்சுன்னா அடுத்தது ஹைதராபாத் கிளம்புறாங்க. ஹைதராபாத்ல தான் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஜெயிலர் படத்தோட அப்டேட்காக எல்லாருமே எதிர்பார்த்துனுக்கும். ஒவ்வொரு ஸ்டில்ஸா லீக் அவுட் ஆகும்போது நமக்கு பயங்கரமா வெறி ஏறியிருக்கு. இன்னொரு பக்கம் பெங்களூர் ஃபேன்ஸ் எல்லாம் இப்பவே பார்த்தீங்கன்னா தர லோக்கலா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செலிப்ரேஷன் எல்லாம் மேசிவா போயின்னு இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க இந்த படத்தோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.